மூத்த அரசியல் தலைவர்களை வாரிசு அமைச்சர் தொடர்ந்து விமர்சித்து வருவது அவரது முதிர்ச்சியின்மையை காண்பிக்கிறது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். டாக்டர் ப. செவந்தி ஆதித்தனாரின் 10ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், கடம்பூர் ராஜு, கழக தேர்தல் பிரிவு துணை செயலாளர் இன்பதுரை உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் கழக பொதுச் செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒரு போட்டியிடுவது என்பது ஒரு முடிவான ஒன்று. அந்த முடிவின்படி இன்றைக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு. அது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் வந்து கூட்டணி சார்பில் வந்து கூட்டணியுடைய ஆதரவு கேட்குற விஷயமோ இல்லை தனியாக நிற்கிற விஷயமோ அது குறித்து வந்து ஒட்டுமொத்த அதிகாரம் வந்து கழக பொதுச்சாளருக்கு வழங்கப்பட்டிருக்கு செயற்குழு மூலமாக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த அரசியல் தலைவர்களை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தொடர்ந்து விமர்சித்து வருவது அவரது முதிர்ச்சியின்மையை காண்பிக்கிறது என்று குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், உதயநிதி விளையாட்டு பிள்ளை அமைச்சர் என்று விமர்சித்தார். அதாவது அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர்ல ஒரு விளையாட்டு பிள்ளை தான், விளையாட்டு பிள்ளை அமைச்சர், விளையாட்டு பிள்ளை அமைச்சர். அதாவது ஒரு தகுதிக்கு மீறிய ஒரு பதவி, அந்த பதவியினுடைய வந்து ஒரு கண்ணியம் தெரியாமல், அந்த பதவியினுடைய வந்து ஒரு இது தெரியாமல் வாய்க்கு வந்தபடி உலர்றது, எல்லோரையும் வசைப்படுறது, அதாவது வந்து இளங்கன்று பயமரியாதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பயமரியாதை பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களையும் வந்து மூக்க நுழைச்சி எல்லா சீனியர் லீடர்ஸை அவமானப்படுத்துறது, இந்த ஒரு வேலையை தான் அந்த விளையாட்டு பிள்ளை வந்து இந்த விளையாட்டு துறை அமைச்சராக பொறுப்பேற்று இதை பண்ணிகிட்ருக்கு. அதிமுக ஆட்சிக் காலத்தில் மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், நொச்சிக்குப்பம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற திறமையற்ற திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். நேற்று கூட பேச்சுவார்த்தை நடத்தினாரு, பேச்சுவார்த்தை மாசு பண்ணினா நடத்தினு வெளியிலேயே வரலையே சுத்தமா, அவர் பேச்சுவார்த்தையுடைய விவரம் வெளில வரணும் இல்லையாத, இன்னைக்கு 5 நாளாக இன்னைக்கு வாழ்வாதார இடத்தை இழந்து அவங்க பொறுத்தவரை போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து எந்தவித ஒரு மதிப்பும் இந்த அரசாங்கம் கொடுக்கல. இன்றைக்கி அவங்க இன்றைக்கி பசியும் பட்டினியுமா, இன்றைக்கி தொழிலுக்கு போகாமல் மீனும் விற்காமல் 5 நாளாக பட்டினியாக இருக்காங்க. இந்த அரசாங்கம் செவியம் எடுத்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக என்ன செய்யலாம்ன்றது வந்து யோசனை பண்ணிச்சாது, ஒன்றும் யோசனை பண்ணல. வெறும் ஒப்புக்கு சப்பா வந்து பேச்சுவார்த்தை மட்டும் நிறுத்திட்டு அதோட முடிச்சிட்டாங்க. அதனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போ எங்கள் ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த காலத்துலேயும் கிடையாது.